ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது இப்ஸ்டீர் பண்ணின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்துருக்கு. அதாவது அதோட மேல் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம வீடியோ போடல. அதோட ஃபீமேல் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டைமண்ட் ராயில் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த காஸ்ட்யூம் எப்படி எடுக்கிறது எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேர் ஐட்டம் கிடச்சிது. அதில் வந்து அந்த காஸ்ட்யூம் கிடச்சிதா மேஜிக் கியூப் கிடச்சிதான் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, ப்ரோ நான் வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ்லாம் ஏர்ன் பண்ணேன் ப்ரோ, அதுக்கு எதனா வீடியோ இருந்தால் போடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு வீடியோ எதுவும் போட மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோ போடுவோம், அதாவது இந்த சேனலில் வந்து போட மாட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டைமண்ட்ஸு, ஃப்ரீ ஃபயர், கெலைட் பாஸு, அதுமாரி ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்காகவே நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு. அந்த வீடியோ லிங்க்கு தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக டைமண்ட்லாம் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த சேனலில் தான் வரும். அதனால் அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்ஸு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்தமாரி தான் வரும். அந்த சேனலில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஃப்ரீயாக எப்படி டாப்அப் பண்ணுறது அந்தமாரி வீடியோஸ்லாம் வந்து அந்த சேனலில் தான் வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதில் போடுற வீடியோஸும் இதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க, எப்படி அந்த காஸ்ட்யூம் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துலாம். இந்த வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம அந்த காஸ்ட்யூம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இப்போ நான் வந்து லக்கி ராயில் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் வந்து இன்றைக்கி தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது இந்த ஹிப்ஸ்டீர் பனின்னு சொல்லிட்டு இந்த காஸ்ட்யூம் வருது பாருங்கள். காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு லெவலாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வேறு லெவலாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ண போகலாம், இல்லை டைமண்ட் வவுச்சர் வச்சு ஸ்பின் பண்ண போகலான்னு பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டைமண்ட் ராயில் வந்தேன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வவுச்சர்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த 20 டைமண்ட் வவுச்சரை வச்சே ஸ்பின் பண்ணி அந்த ரேர் ஐட்டம் எடுத்தேனா, அப்படி இல்லைனா டைமண்ட்டு கொடுத்து நான் அந்த ரேர் ஐட்டம் எடுத்தேனான்னு பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 20 வவுச்சர் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரேர் ஐட்டம் அந்த லக்கி ராயில் வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுறேன், கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ ரேர் ஐட்டம் மட்டும் நல்லா கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் எதுவும் கிடைக்கல. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சது எல்லாமே இருக்க ஐட்டம் தான் திரும்ப திரும்ப எனக்கு கிடைச்சிது. அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கனாக தான் திரும்ப திரும்ப கன்வெர்ட் ஆகிட்டு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கால்வாசி நம்ம ஸ்பின் பண்ணதில் எனக்கு வந்து ரேர் ஐட்டம் கிடைச்சிது. அதாவது எவ்வளோ ஸ்பின்ல வந்து கிடைச்சிதுன்னு பாருங்கள். இப்போ நான் திரும்ப நல்லா கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பின் பண்ணால் அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்மெண்ட்டு தான் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப நல்லா வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறேன். எல்லா லக்கி ராயிலையும் போயிட்டு, அதாவது வெப்பன் ராயில், இன்குபேட்டர், கோல்டு ராயில் எல்லாத்துலேயும் போயிட்டு நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு இப்போ கோல்டு ராயில் வந்து ஒரு ஸ்பின் பண்ணியிருக்கேன். சரி நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி கோல்டு ராயில் ஒரு ஸ்பின் பண்ணிவிட்டு உடனே வந்து டைமண்ட் ராயில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் திரும்ப வந்து டைமண்ட் ராயில் வந்து நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுறேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. அதுமாரி கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு ஸ்பின் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிடைச்சதாக தான் திரும்ப கிடச்சிருக்கு. நான் வந்து அதை ஸ்பின் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 17 வவுச்சர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப வந்து டைமண்ட் ராயில் இருக்க ரேர் ஐட்டம் எல்லாத்தையும் நல்லா முட்டிச்ச அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து மேஜிக் கியூப்பு, ஃப்ரேக்மெண்ட்டு எல்லாத்தையும் தொட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திரும்ப ஒரு ஸ்பின் பண்ணால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த டிஷர்ட்டை தான் வந்து கிடச்சிருக்கு, இருந்த ஷர்ட்டை தான். அதனால் பார்த்தீங்கன்னா அது நமக்கு எஃப்எஃப் டோக்கனாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கோல்டு ராயில் ஒரு ஸ்பின் பண்ணிவிட்டு திரும்ப வந்து டைமண்ட் ராயில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து ரேர் ஐட்டம் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணேன், ஆனால் அந்த ட்ரிக்கு வந்து எனக்கு யூஸ் பண்ணி கிடைக்கல. அது நான் என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணணும் நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பின் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் மட்டும் கிடச்சிருக்கு. அந்த மாஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை. அந்த மாஸ்க்கு மட்டும்தான் எனக்கு கிடச்சி ஒரு உருப்படியான விஷயம் நான் இவ்வளோ ஸ்பின் பண்ணதுக்கு. இப்போ திரும்ப வந்து நான் ஸ்பின் பண்ணுறேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நானும் டச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். டச் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஸ்பின் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பாக்ஸ் வந்து அதில் வந்து ஃப்ரேக்மெண்ட்டு தான் கிடச்சிருக்கு, கேரக்டர் ஃப்ரேக்மெண்ட்டு. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 14 வவுச்சர் இருக்குது. நான் அந்த 14 வவுச்சர்லேயே வந்து எப்படின்னா எடுத்துன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நானும் டச் பண்ணிவிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேஜிக் கியூபாவது வச்சா கொஞ்சம் வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ட்ரிக் யூஸ் பண்ணேன். அது என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிகிட்டு இருக்கப்போ உங்கள் நெட்டை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து நான் நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
இப்போ நான் வந்து நெட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு லக்கி ரைடில் போயிட்டு சர்வரை வந்து நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிவிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதுமாரி நீங்கள் இது பண்ணிகிட்டே இருங்க. நெட் ஆஃப் பண்ணிவிட்டு கேம் உள்ள பேக் வரத்துக்குள்ளே நீங்கள் வந்து நெட் ஆன் பண்ணி திரும்ப வந்து நீங்கள் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நெட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் திரும்ப நெட் ஆன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் இப்பயும் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பின் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் வந்து எதுவுமே கிடைக்கல. எனக்கு கிடைச்ச மாஸ்க்கே தான் திரும்ப கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லக்கி பார்த்தீங்கன்னா 67 இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு 12 ஓச்சர் இருக்குது. நான் வந்து இப்போ கோல்ட் ராயில் வந்து ஒரு ஸ்பின் பண்ணிவிட்டு அடுத்து வந்து டைமண்ட் ராயில் ஸ்பின் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு நானும் அந்த ரேர் ஐட்டம் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எப்படின்னா கொடுத்துருங்கடான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நானும் கிளிக் பண்ணி சர்வரை வந்து நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து நெட் ஆஃப் பண்ணி ஸ்பின் பண்ணி பார்த்தேன், அதுலேயும் எனக்கு எதுவும் கிடைக்கல. சரி இந்தமாரியாவது நம்ம ரேர் ஐட்டம் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஸ்பின் பண்ணி அதுலேயாவது எதனா கிடைக்குன்னு பார்த்துட்டு ஒரு ஸ்பின் பண்ணால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த ஃபேண்டே தான் திரும்ப கிடச்சிருக்கு. சரி எப்படின்னா எடுத்தியா வேண்டான்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து கோல்ட் ராயில் ஒரு ஸ்பின்னை பண்ணிவிட்டு திரும்ப வந்து டைமண்ட் ராயில் வந்து ஒரு ஸ்பின் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு திரும்ப நான் வந்து அதில் கிளிக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். திரும்ப வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை வந்து உடைச்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் பண்ண பாருங்கள். இப்போ நான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பின் பண்ணால் அதுலேயும் எனக்கு கிடைக்கல. இப்போ நான் வந்து திரும்ப நல்லா கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஸ்பின் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் கிடைக்கல. இருந்த இதே தான் எனக்கு திரும்ப ஐட்டம் கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எஃப்எஃப் டோக்கன் தான் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 9 ஓச்சர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 ஸ்பின்னாக பண்ணாமல் ஒரே ஸ்பின்னாக பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்பின் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் திரும்ப வந்து அதே ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணேன். நெட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஸ்பின் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 வந்து அந்த 1 ஸ்பின்னை வந்து கிளிக் பண்ணேன். எனக்கு வந்து சர்வர் எரர்ன்னு வந்துச்சு. சரி நம்ம நெட் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம லக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 70 வந்துடுச்சு. ஒரு 75 மேலே போனால் கிடைச்சிரும்னு ஒரு நம்பிக்கையில் வந்து அந்த இருக்க 9 ஓச்சருக்கு வந்து நம்ம ஸ்பின் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து திரும்ப நல்லா வந்து கோல்ட் ராயில் ஒரு ஸ்பின் பண்ணியிருக்கேன் உள்ளே வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் எனக்கு எதுவும் கிடைக்கல. இப்போ டைமண்ட் ராயில் வந்து நான் இன்னொரு ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து டைமண்ட் ராயில் வந்து அந்த ரேர் ஐட்டம் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு சரி ஒரு ஸ்பின் பண்ணி தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின் பண்ணேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்த கேப்பே தான் திரும்ப கிடச்சிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 எஃப்எஃப் டோக்கனாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. சரி நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 8 வவுச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 8 வவுச்சரையும் கொடுத்து எப்படின்னா ஸ்பின் பண்ணி அந்த ரேர் ஐட்டம் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின் பண்ணேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேராஷூட் தான் கிடச்சிருக்கு. அது ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. எஃப்எஃப் டோக்கன் தான் வந்து நமக்கு திரும்ப கன்வெர்ட் ஆகிருக்கு. அந்த எஃப்எஃப் டோக்கனில் வந்து ஒரு நல்ல காஸ்ட்யூம் இருந்தால் சரி கூட அந்த எஃப்எஃப் டோக்கனை கூட நம்ம சேர்த்து வச்சு எதனா காஸ்ட்யூம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அப்படியும் அந்த காஸ்ட்யூமும் அதுலேயும் இல்லை. சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஸ்பின் பண்ணால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஷூ கிடச்சிது. அந்த காஸ்ட்யூம் அந்த ஷூவும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஏற்கனவே இருக்குது. அதுவும் எனக்கு எஃப்எஃப் டோக்கனாக தான் கன்வெர்ட் ஆகிடுச்சு. இன்னும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வவுச்சர் இருக்குது. அதில் வந்து ஒரு ஸ்பின் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரேக் மட்டும் தான் கிடச்சிருக்கு. சரி இன்னும் இருக்குது அந்த 5 வவுச்சர்லையாவது எப்படின்னா அந்த ரேர் ஐட்டம் எடுத்துணும்னு சொல்லிட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பின் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து எல்லோ கலர் பாக்ஸ் வந்துடுச்சு. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேஜிக் கியூப் கிடைக்குன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு மேஜிக் கியூப் கிடைக்கல. இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் தான் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு லெவலாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஜிக் கியூப் கிடச்சிருந்தா கொஞ்சம் வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மேஜிக் கியூப்லேயும் வந்து எந்த ஒரு காஸ்ட்யூமும் இப்போ இல்லை. இது நான் வெயிட் பண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு மேஜிக் கியூப் இருந்தால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆனால் மேஜிக் கியூப் கிடைக்கல. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் தான் கிடச்சிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா நான் ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் நமக்கு வந்து அந்த காஸ்ட்யூம் வந்து கொடுத்து தொலைச்சிட்டானுவோ நமக்கு வந்து மேஜிக் கியூப் கொடுத்தா வேறு லெவலாக இருந்திருக்கும். நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்தமாரி ஸ்பின் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த காஸ்ட்யூம் கிடைச்சிது, எவ்வளோ ஸ்பின்னில் கிடைச்சதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வவுச்சர்லேயே வந்து அந்த காஸ்ட்யூம் வந்து கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து எந்த டைமண்ட்டையும் கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணியிருந்தாலும் நம்ம கிட்டே இருக்க மொத்த டைமண்ட்டையும் பிடிங்க அனுப்பிச்சுட்டு இருப்பானோ நம்மளை. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லக்குன்னு சொல்லலாம் அந்த வவுச்சரில் ஏற்றது. நம்ம பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு 15 வவுச்சர் கிட்ட நமக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. அதில் முடிஞ்ச அளவுக்கு நமக்கும் பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டம் கிடைச்சிது. ஆனால் ஒரு பெட்டரான ரேர் ஐட்டம் கிடைக்கல. நமக்கு மேஜிக் கொடுத்துருந்தா வேறு லெவலாக இருந்திருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டரே யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த காஸ்ட்யூம் வந்து கொடுத்துட்டாங்க. மேஜிக் கொடுத்துருந்தா வேறு லெவலாக இருந்திருக்கும். சரி வாங்க இப்போ வந்து நம்ம அந்த காஸ்ட்யூம் வந்து எக்யூப் பண்ணி பார்த்துலாம். இப்போ நான் வந்து கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அந்த காஸ்ட்யூம் வந்து ஃபாஸ்ட் எக்யூப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து லாபியில் போய் அந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் வந்து கொஞ்சம் வேறு லெவலாக தான் இருக்குது. அந்த காஸ்ட்யூம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஷூ தான் வேறு லெவலாக இருக்குது. அந்த ஷூவில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ப்ளூ கலர்னு சொல்லிட்டு 2 கலர் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. இந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ்லாம் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம செகண்ட் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம்.
அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஃப்ரீயாக எப்படி டைமண்ட் ஏர்ன் பண்ணுறது, பப்ஜிக்கு எப்படி ராயல் பாஸ் ஏர்ன் பண்ணுறது, எப்படி பேடிஎம்மில் மணி ஏர்ன் பண்ணுறது, அந்தமாரி வீடியோஸ் மட்டும்தான் வரும். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்தமாரி வரும். அதனால் வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோ வந்து கிளிக் பண்ணி அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோவில் சொல்கிற ட்ரிக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணிங்க. அப்புறம் வந்து அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வீடியோலாம் வரும். அதனால் வந்து நீங்கள் ரெண்டு வீடியோ ரெண்டு சேனலில் போகிற வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கையும் கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் வாட்ச் பண்ணி. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து இதெல்லாம் முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுறேங்க. மறக்காமல் வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள். சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.